Hi everybody, welcome to our YouTube channel Powerpuff Women. I am Rarity, இது என்னோட குக்கிங் ஷோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் சேமியா பாயசம் சாம்பார் வடை. இது என்னடா வியர்ட் காம்பினேஷன், சேமியா பாயசம் சாம்பார் வடை. லைக் எனி வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்னா வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக லெட்ஸ் டூ அ சேமியா பாயசம் வர சாம்பார் வடை. ஃபஸ்ட்டு நம்ம சேமியா பாயசம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஐ ஹவ் டேக்கன் ஹாஃப் அ கப் வாட்டர், ஒன் கிளாஸ் ரஃப்லி 200 ml மில்க், ஃபுல் க்ரீம் மில்க், ஹாஃப் அ கப் சேமியா, ஹாஃப் அ கப் சுகர், 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி திராட்சை, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய். ஸோ ஒரு கடாயில் வாட்டர் பாயில் ஆனதும், அந்த ஹாஃப் கப் வாட்டர் பாயில் ஆனதும் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதி வந்ததும் அதில் வந்து சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் வந்து நார்மல் சேமியா இல்லாமல் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழையாமல் வரும். இல்லை நம்ம ரெகுலர் சேமியாவே நம்ம வந்து ஒயிட்டாக இருக்கும் அந்த சேமியா, அது வந்து நம்ம வந்து தனியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி கூட நம்ம தனியாக செஞ்சுக்கலாம். நல்லா கொதி வந்தப்புறம் ஏலக்காய் சுகர் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீப் ஸ்டரிங் ஸோ தட் இட் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இன்னொரு பக்கம் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யோட அந்த கைப்பிடி அளவுக்கு சொல்லியிருந்தேன்னா அந்த முந்திரி திராட்சையை வந்து வறுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கொதி வந்தப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சிம்மர் ஆனப்புறம், லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மர் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான யம்மியான சேமியா பாயசம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து சாம்பார் வடை. சாம்பார் வடைக்கு வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு நான் ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ரஃப்லி ஒரு 3-4 ஹவர்ஸ் நான் வந்து சோக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நான் அதை வந்து ரொம்ப திக் பேட்டராக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சால்ட், சீரகம், மிளகு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வேரியன்ஸ் காமிக்கணும் அப்படின்னா வந்து கீரை ஆட் பண்ணலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ இதெல்லாம் வந்து இது இட்ஸ் ஜஸ்ட் அ பிளெயின் வடை. நம்ம இது வந்து சாம்பார் வடைக்கு பண்ணுறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் எனி திங் எல்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளோட பாடி ஹீட்டில் வந்து அது நல்லா பசபசன்னு ஆகும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து ஃப்ரையிங்க்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஜென்ரலி வந்து இது வந்து ரொம்ப கொழகொழப்பாக இருக்கும், ஒட்டும். ஸோ ப்ளெயின் வாட்டரில் வந்து கை டிப் பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்தோன்னா ஒட்டாமல் வரும். அதை வந்து நம்ம எடுத்து கையிலேயே நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு அப்படியே விட்டோன்னா ரவுண்டாக வடை அழகாக சூப்பராக வரும். ஸோ இது வந்து முதல்லலாம் சரியாக வரல. லைக் ஸ்கூல் காலேஜ் டேஸ்லலாம் எங்கள் பாட்டிகள்லாம் ஹெல்ப் பண்ணும்போது அப்போல்லாம் எனக்கு சரியாக வராது. ஸோ போக போக பழக பழக நானே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்புறம் ஐ எம் கைண்ட் ஆஃப் கெட்டிங் த வடை ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப். எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ட்ரைனிங்காக வச்சுருக்க ஒரு ஜல்லி கிண்ணத்தில் வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் வடையோட ரெசிபி நாங்கள் வந்து ஆல்ரெடி சாம்பார் நாங்கள் செப்பரேட்டாக ஒரு செக்மெண்ட்டில் போடுறோம். அந்த சாம்பார் தான் நான் பண்ணியிருக்கேன், ப்ளெயின் சாம்பார்.
வெறும் வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி, பிகாஸ் சாம்பார் வடைக்கு யூஸ் பண்ணுற சாம்பார்னால ஐ ஹவ் நாட் ஆடட் எனி அதர் வெஜிடபிள்ஸ். ஸோ ஒரு இட்ஸ் எ பிளெயின் சிம்பிள் சாம்பார், ஹாட் வடை, ஹாட் சாம்பார், சர்விங் பிளேட்டில் வடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நல்ல சுட சுட கொதிக்கிற சாம்பார் எடுத்து அந்த வடை மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே பொடி பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை கார்னிஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரொம்ப ரசிக்கணும் அப்படின்னா ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க, இல்லை வேணாம் ஜஸ்ட் டேக் அ பைட், இட்ஸ் லைக் ஹெவன் இன் அ பைட். ஸோ மறுபடியும் உங்களை வந்து நான் ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை.